கன்னியாகுமரியில் கடற்கரையோரங்களைச் சேர்ந்த கிராமங்கள் மீனவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு வாக்கு இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து மீனவர்கள் தேர்தல் அதிகாரி உதயகுமாரை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களில் ஆயிரக்கணக்கானோருக்கு வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் இல்லை, வாக்கு இல்லை என்பதனால் தங்களுடைய உரிமையை கேட்டு தேர்தல் அதிகாரியிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தூத்தூர், இணையம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இல்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சஜய்குமார் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சஜய்குமார், கிட்டத்தட்ட 1000-க்கும் அதிகமான மீனவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இல்லை என்று தேர்தல் அதிகாரியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்கள் என்ன? எப்படி அவர்களுடைய பெயர் விடுபட்டது? ஏன் முன்கூட்டியே அது அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை? காயத்ரி, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்த 3 மணி வரையிலும் 47% வாக்குகள் பதிவாகியுள்ளது. ஆனால் குறிப்பாக கடலோர கிராமங்கள், தூத்தூர் மண்டலத்துக்கு உட்பட்ட சின்னத்துறை, தூத்தூர் போன்ற பகுதிகளிலும், முத்தம், இணையம் போன்ற பகுதிகளிலும் மீனவ கிராமங்களில் உள்ள பூத்துகளில் உள்ள வாக்காளர்களை கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு செய்த ஒவ்வொரு பூத்துகளிலும் 100-க்கணக்கான மீனவர்களுடைய வாக்காளர் பட்டியல் என்ற பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும், இன்று வந்து பல வெளியூரில் இருந்த மீனவர்கள், தொழிலுக்கு சென்றவர்களும் வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவுக்காக வாக்குப்பதிவு மையங்களில் வந்தபோது தங்களது பேர் வாக்காளர் பட்டியல் இல்லை. இதனைத் தொடர்ந்த கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு செய்த எங்களுக்கு ஏன் இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருந்து எங்களது பேர் நீக்கம் செய்ய காரணம் என்ன என கேட்டு அதிகாரிகளிடம் முறையிட்டு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க அனுமதி தர வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து கடலோர பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் பல மையங்களிலும் வந்து காலை வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறாக 2 மணி நேரம், 3 மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு நடந்துள்ளது. இந்த பகுதிகளில் வந்து நேரம் நீட்டித்தர வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் வந்து அதிகாரிகளிடம் முறையிட்டு வருகின்றனர். காயத்ரி, இப்ப போராட்டத்தை எடுத்து அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? எப்படி இவர்களுடைய பெயர் விடுபட்டது? அதற்கான விளக்கம் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா? அதாவது அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் போது வீடுகள் சென்று இதை வந்து சரியாக ஆய்வு செய்து பெயர்களை சேர்க்க வேண்டும். மட்டுமல்ல, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அந்தந்த அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டவர்களுடைய பெயர்கள் சேர்க்க வேண்டிய ஒரு நேரம் தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தது. அந்த நேரத்துக்குள் இந்த முறையான ஆய்வு செய்யாமல் இந்த பல 100-க்கணக்கான 1000-க்கணக்கான வாக்காளர், இந்த கடலோர பகுதியிலுள்ள வாக்காளர் அவருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வந்து கடந்த தேர்தலில் வாக்களித்த எங்களுக்கு தற்போது வாக்குப்பதிவு செய்ய அனுமதி தந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் வாக்குச்சாவடிக்குள்ளிருந்து வெளியே போக மாட்டோம் என கூறி பல வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த வாக்காளர்கள் வந்து அதிகாரிகளிடம் முறையிட்டு வருகின்றனர். காயத்ரி, இப்போ இந்த இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறாரா? இந்த பகுதியில கூடுதலாக தேர்தலை நடத்துவதற்கோ இல்ல விடுபட்ட வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடு செய்து தரப்படும் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இது கடலோர கிராமங்களில் இன்று காலையில் நாம் வந்து செய்தி பதிவு செய்திருந்தோம். நகரப்பகுதி நார்கோல் போன்ற பகுதிகளிலும் பல நபர்களின் பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டதால் வந்து அவர்கள் வந்து அங்கிருந்து வாக்குப்பதிவு செய்ய முடியாமல் வருத்தத்துடன் திரும்பி சென்ற செய்தியை நாங்கள் இந்த காலையை பதிவிட்டோம். அதே போன்று அங்கும் வந்து வாக்காளர்களிடம் வந்து அதிகாரிகள் வந்து அந்தந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வாக்காளர் பட்டியலில் இடம் இல்லை, பெயர் இடம் பெறவில்லை என்றால் வாக்குப்பதிவு செய்ய முடியாது என்று அவர்களை கூறி அனுப்பியுள்ளார். ஆனால் வந்து கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வந்து தங்களுடைய பெயர்கள் மனப்பூர்வமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே எங்களுக்கு வாக்களித்தனும் கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். காயத்ரி, நன்றி. சஜய்குமார், கள நிலவரங்களை திரட்டிக்கொண்டே இருங்கள், கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். இந்த நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் சிலர் பேட்டி அளித்திருக்கிறார்கள், அதனை தற்போது பார்க்கலாம். வேண்டி டைம் நீங்க அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து எத்தனை பேரை போய் சேர்ந்துருக்குது? இங்க வந்து பாதி பேர் தொழிலுக்கு போறவங்க,
தொழில் போறவங்க எப்ப வருவாங்க? அந்த டைம்ல நீங்க சொல்லி ஓட்டு போடுவோம், எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த தடவை எலெக்ஷனுக்கு ஓட்டு போட முடியல. அப்ப ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நீங்க இப்படி மாத்திட்டு இருப்பீங்க? கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட நான் இப்ப லிஸ்ட் எடுத்தப்பவே ஒவ்வொரு பூத்துலயும் 250-500 பேர் ஒவ்வொரு பூத்துலயும். இந்த மண்டலத்துல மட்டும் எத்தனை பூத் இருக்கும்? 93 பூத் 250-500 போட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு ஓட்டு வரும்? ஒரு ஒரு 5000-க்கு மேல ஓட்டு வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட முடியல இன்னைக்கு. அவங்க இப்ப நான் வந்து எறணாகுளத்துல இருந்து வந்திருக்கேன், இந்த ஓட்டுக்கு வேண்டி நான் லீவ் போட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு, எனக்கு ஓட்டு போட முடியல. இதே மாதிரி தொழிலுக்கு போகாம சென்னையில இருந்து வேற மாநிலங்கள்ல இருந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட முடியல. இப்ப காலையில கேட்டா கலெக்டர் என்ன சொல்றாரு? அது எலெக்ஷன் கமிஷனோட என்ன முடிவு இருக்குமோ அதுபடி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறாரு. அப்ப கலெக்டருக்கு எங்க கோரிக்கை என்ன? ஈவினிங் 5 மணிக்கு ஓட்டு முடியறதுக்கு முன்னாடி இந்த ஐடி கார்டு உள்ளவங்க எல்லாருமே ஓட்டு போடணும். அது எங்க உரிமை? அந்த ஓட்டு போட்டோம் இல்ல, நீங்க இப்ப எனக்கு ஓட்டு போட முடியல, என்கிட்ட ஐடி கார்டு இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட லிஸ்ட் இல்லன்னு சொன்னா அது கவர்மெண்டோட தப்பு, புரியுதா? அது என்னோட தப்பு கிடையாது. ஒன்னு பாதி பேருக்கு லிஸ்ட்ல நேம் பேரே கிடையாது, இன்னொரு பாதி பேருக்கு பேர் இருக்கு, ஆனா டெலீட்டட் இருக்கு, புரியுதா? ரெண்டு பிரச்சனை, ஒண்ணு பாதி பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேரே கிடையாது, இன்னொன்னு சிலருக்கு பேர் இருக்கு, பேர் இருக்கக்கூடியவங்க டெலீட்டட் அப்படின்றது, அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. உண்மை சொல்ல போனாட்டட் உண்மை சொல்ல போனா பாதி 50% பேருக்கு ஓட்டு இல்லை. இங்க மக்கள் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா இது வேணுமனே செய்யப்பட்ட சரியான மக்கள் பேசிக்கிறாங்க. என் பேர் ஜோனி. கோரிக்கை என்னன்னா வந்து போலிங் முடிஞ்சதுக்கு உள்ளாடி ஐடி கார்டு உள்ள எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு ஓட்டு தரணும், அதான் எங்களோட கோரிக்கை.